பிரீத்தி, நீ எவது ஆண்டி சொல்றத நம்பு. நான் நம்ப மாட்டேன். நீ ஒரு கொலகாரனோட பொண்டாட்டி. பிரீத்தி, நீ ஏன் இப்படி பேசுற? நீ ஏன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? உன் பிஞ்சு மனசுலயும் நஞ்ச கலந்துட்டாங்களா? பிரீத்தி, யார் சொல்றது நம்பாத. நான் சொல்றது கேளு. உனக்கு என் பேரு கௌரி. கௌரியா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையே. இல்ல சார், நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நான் விச்சுவோட வைஃப். விச்சுவோட வைஃபா? அப்போ நந்தினியோட தங்கச்சி. ஆமா சார், எனக்கும் எங்க அக்காவுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். அதனால அக்கா கிட்ட கோச்சுக்கிட்டு நானும் விச்சுவும் இங்க வந்துட்டோம். ஓகே ஓகே, புரியுது புரியுது. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ரூபா, புதுசா இருக்காங்களேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்க நந்தினியோட தங்கச்சியேதான். இப்ப இவ என் வீட்டுல இருக்கா. சொன்னாங்க சொன்னாங்க. கௌரி, நீ கொஞ்சம் உள்ள இருமா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ரூபா, அது வந்து தீனாவோட பொண்ணு பிரீத்தி இருக்கல்ல. ஆமா, அவளோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓ, ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பிரீத்தி நந்துவோட மக இல்லன்னு சொல்லுது. ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லும். என்ன, தீனாவுக்கு எடுத்தது நீங்க தானே? உங்களை டெஸ்ட் எடுத்ததான் ரிப்போர்ட்ல பிரீத்தி உங்க பொண்ணுன்னு வரும். ரூபா, என்ன ரூபா எனக்கு பயம் காட்டுற? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், பயப்படாதீங்க. ரூபா, தீனாவோட கேஸ் இப்ப என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சபாஷ், குற்றவாளி கையிலேயே கேஸ் கொடுத்து குற்றவாளிய கண்டுபிடிங்கன்னு சொல்றத உலகத்திலே இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். ரொம்ப காமெடியா இருக்குல்ல ரூபா. நான் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கேன் ரூபா. ஏன்னா நானே குற்றவாளியா இருக்கிறப்ப இந்த கேஸ்ல பெருசா எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியல, எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியல. அதனால தீனாவோட மர்டர் கேஸ் வேற இன்ஸ்பெக்டர் கையில மாறுறது கூட சான்சஸ் இருக்கு. தெரியும், வேற இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணா நீங்க மாட்டிப்பீங்கன்னு பயப்படுறீங்க, அதானே? ஆமா ரூபா. ஏன்னா அந்த பிரியா தீனாவ திருத்தணில 5 வருஷத்துக்கு முன்னாடி மனநலம் பாதிக்கப்பட்ட ஹோம்ல பாத்துருக்கா, போலீஸ்ல சொல்லிருக்கா. அப்போ நான் அந்த ஸ்டேஷன்ல தானே இருந்தேன். அதை வச்சு எந்த இன்ஸ்பெக்டர் ட்ரேஸ் அவுட் பண்ணாலும் நான் ஈஸியா மாட்டிப்பேன். இதுதான் நடக்க போகுது.
அதனால நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. பெரிய டார்ச்சரா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல ரூபா. ரொம்ப சிம்பிள். டிஎன்ஏ ரிப்போர்ட்ட கொளுத்தி போட்டுட்டு அந்த குழந்தைய கொன்னுடு. ரூபா என்ன சொல்ற நீ? ஏற்கனவே தீனாவை ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுலயே எப்ப மாட்டிக்கு வேணும்னு பயந்துகிட்டு இருக்கேன். இதுல அந்த குழந்தைய வேற கொல்ல சொல்ற. பெரிய சிக்கல் ஆயிடும். ஓ அப்படியா? ஓகே, அப்போ அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு நீங்க நெருக்க மாட்டீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கு பழக்கம் ஆயிடும்ல? ஆமா. அதனால அந்த பிரியா கிட்டயும் அவ அம்மா கிட்டயும் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிக்கிறீங்க. நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் அந்த பிரியாவையும் பிரீத்தியையும் வர்ற மாதிரி பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் அந்த பிரீத்தி வருவா. அப்போ மத்தவங்க ஏமாந்த நேரமா பார்த்து அந்த பிரீத்திய நீங்க வடநாட்டுக்கு பார்சல் பண்றீங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடும். யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வராது. எப்படி ஐடியா? சூப்பர் ரூபா. மொத்தத்துல அந்த பிரியாவோட குடும்பம் உங்க கண்ட்ரோல்குள்ள வரணும். ஏன்னா பிரியா டிஎன்ஏ ரிப்போர்ட்ட நம்பாததுனால நந்துவை பழி வாங்கணும்னு நினைப்பா. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நீங்க பிரியாவை உங்க கைக்குள்ள கொண்டு வரணும். நந்து தூக்குல தொங்குற வரைக்கும் மொத்த பேரும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும். ஓகே ரூபா, நான் கிளம்புறேன். ஜோசியரே, நந்தினிக்கு இது 7வது மாசம் தலப்பிரசவம். அவளுக்கு சீமந்தம் பண்ணனும். ஒரு நல்ல நாளா முகூர்த்த நாளா பார்த்து நீங்க குறிச்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன பேஷா பார்த்துட்டா போச்சு. குடுங்க, ஜாதகம் அவளோடது. ஜோசியரே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது. அதனால அந்த நலங்கு வைக்கிற நேரத்தை நன்னா பார்த்து சொல்லுங்க. சரி மாமி. இனிமே நந்தினி அமோகமா நன்னா இருக்கணும். நீங்க கேட்டபடியே நான் எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க சித்த பொறுமையா இருங்க. சரி. மாமி, வர 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 to 6 நேரம் ரொம்ப நன்னா இருக்கு. அந்த நேரத்திலேயே நீங்க சீமந்தத்தை வச்சுருங்க. கவலையே பட வேண்டாம், சுகப்பிரசவம் தான், பேஷா பண்ணிடுங்க. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். நேக்க அது போதும். உங்க வாயால அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு என்ன மாமி? நலமுடன் வாழ்க, பலமுடன் வாழ்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழட்டும். நல்லா இருப்பாம்மா. நந்தினி, ஏம்மா ஏம்மா கண்கலங்கிற நோக்கி? இது 7வது மாசம். வர வெள்ளிக்கிழமை நோக்கு கை நிறைய வளையல் போட்டு சீமந்தம் பண்ணி நலங்கு வச்சு 5 சாதமும் உன்னை சாப்பிட வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நாள் குறிக்கதா இப்பதான் ஜோசியர் வந்துட்டு போனார். சீமந்தம்மா, எனக்கு வேண்டாம் மம்மி.
ஏமா இப்படி பட்டுன்னு வேண்டான்னு சொல்ற? நல்ல காரியம் செய்யறேன்னு சொல்லும் போது இப்படி வேண்டான்னு சொல்லப்படாது. மாமி சொன்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சீமந்தம் வேண்டானா வேண்டாம், அந்த பாக்கியம் எனக்கு இல்ல. அதான் கேக்குற, ஏன் ஏன் இப்படி சொல்ற? உன்ன நான் என் பொண்ணா நினைச்சுட்டு இருக்க, உன்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு சீமந்தம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாளன்னு. அத ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்னமா தப்பு சொல்லு. ஏன் நந்தினி, ஏன் ஏன் வேண்டான்னு சொல்ற? மாமி நீங்க நினைக்கிறதுலயும் ஆசைப்படுறதுலயும் எந்த தப்பும் இல்ல. ஆனா சீமந்தம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணல, அதுக்கு நான் தகுதி இல்லாதவ. ஏன் நந்தினி அப்படி சொல்ற? நோக்கு என்ன குறைச்ச? ஒன்னா ரெண்டா, என்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்கு மாமி. ஒரு கர்ப்பஸ்திரிக்கு சீமந்தம் பண்ணும்போது முக்கியமா அவ புருஷன் கூட இருக்கணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம். ஆனா என் புருஷன் போய் என் கூட இல்லையே மாமி. அவர் கொலை குற்றத்தை சுமந்துகிட்டு விசாரணை கைதியா உள்ள இருக்காரு. தூக்கு கயிறு என்னைக்கு அழிக்கொன்னு ஊசலாடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எனக்கு சீமந்த ஒரு கேடா சொல்லுங்க மாமி. அது மட்டும் இல்ல மாமி, உங்களை போலவே என் கூடவே இருந்து சீரும் சிறப்புமா எனக்கு சீமந்தம் செய்ய வேண்டியவ என் தங்கச்சி. அவளுக்கு அந்த ஆசையே இல்ல, இப்ப அவ இந்த வீட்லயே இல்ல. விரோதி கிட்ட பேசுற மாதிரி என்னை எடுத்துரிஞ்சு பேசிட்டு போனது நீங்களும் தானே பாத்தீங்க. சொல்லுங்க மாமி, நான் எப்படி சீமந்தம் பண்ணிக்க முடியும்? முடியும் நந்தினி, கண்டிப்பா முடியும். உன் தங்க கௌரி உன் கூட இருந்து கண்டிப்பா சீரும் சிறப்புமா உன் சீமந்தத்தை நடத்ததான் போற, நீயும் பாக்கதான் போற. என்ன மாமி சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி மாமி நடக்கும்? என் தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அம்மாடி நந்தினி, கோபத்துல ஏதோ பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. கூட பிறந்த அக்காவுக்கு வளகாப்புன்னா எந்த தங்கதான் வராம இருந்துருவா? நீயே சொல்லு பாக்கலாம். அதுவும் தங்க கௌரி உன் மேல உயிரையே வச்சிருக்கா, அவ கண்டிப்பா வருவாமா? அதுக்கு நான் கேரண்டி. இல்ல மாமி, எனக்கு நம்பிக்கை இல்ல, கௌரி வரமாட்டா. நான் வரவழைச்சு காட்டுறேன் நந்தினி. இத பாரு, சீமந்த தண்ணிக்கு நோக்கு அலங்காரம் பண்ண போறதே கௌரிதான். அது மட்டும் இல்ல, உன்னையும் கௌரிய சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த சீமந்தத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இத பாரு நந்தினி, நல்லதே நடக்கும்னு நான் நம்புவோம். கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தயவு செஞ்சு இந்த சீமந்தம் நடத்துறதுக்கு ஒத்துக்கம்மா, அப்பதான் கௌரிய நான் இங்க கூட்டிட்டு வரதுக்கு தோதுவா இருக்கும். இத பாரு நந்தினி, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ என்ன சொல்ற? சரின்னு சொல்லுமா? சரிங்க மாமி. என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும், அவளை வர வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த சீமந்தத்துக்கு ஒத்துக்கிறேன். அது போறண்டிமா, நீ சீமந்தத்துக்கு ஒத்துண்டதே எனக்கு பெரிய சந்தோஷம். இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு, இனிமே எந்த குறையும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சுவாமிக்கு விளக்கேத்தி வச்சுட்டு சுவாமிட்ட முடிஞ்சு வச்சுட்டு வரேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
என்ன பாப்பா, ரோட்ல பைக் வருது தெரியலையா? நீ பாட்டுக்கு வர, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல அங்கிள், நான் தான் பைக் வரத பாத்துட்டு நின்னுட்டல்ல. ரோட கிராஸ் பண்ணும்போது நின்னு இப்படி இப்படி பாத்துட்டு தான் போகணும்னு எங்க மதர் சொல்லிருக்காங்க. அதனால எனக்கு ஆக்சிடென்ட்டே ஆகாது. அது சரிமா, வந்து ஏன் வெளியில வந்துச்சு? வீட்டுக்குள்ளேயே விளையாட வேண்டியதுதானே? என்ன அங்கிள் பண்றது, மதர் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பாலுக்கு சொல்லி கொடுக்கலையே. அதனாலதான் அந்த பால் வீட்டுக்குள்ள விளையாடினாலும் அடிக்கடிக்கு ரோட்டுக்கு வந்துடுது. நல்ல வாய் பேசுற, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி? வணக்கம்மா, நீங்க பிரியாவோட அம்மா தானே? ஆமாங்க சார். நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். உங்க மக தீனாவோட கேஸ நான் தான் பாத்துக்கிறேன். ஓ அப்படிங்களா? ஆமாமா, ஒரு வேளையா இந்த பக்கம் வந்தேன், குழந்தை திடீர்னு குறுக்க வந்துட்டா, பிரேக் அடிச்சு உடனே நிப்பாட்டிட்டேன். கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அலே கடவுளே, ரொம்ப நன்றி சார். என்ன சொன்னாலும் இவ பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இல்ல பாட்டி, பைக்க பார்த்ததும் நான் நின்னுட்டேன். என் மேல எந்த தப்புமே இல்ல. நியாயப்படி பார்த்தா அந்த பந்து மேலதான் தப்பு. இபிகோ செக்ஷன்ல அந்த பாலத்துக்கு உள்ள போட்டுடுங்க. என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது அங்கிள். என்ன இவ நம்மள மாதிரியே பேசுறா? அது சரி, நமக்கு புரிந்ததுதானே, வேற எப்படி பேசுறோம்?